ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உங்களுக்கும் பிடிக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இது மார்னிங் கூட செஞ்சுக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸி, ஆனா ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க, இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் வந்து ஒரு பீட்ரூட் வந்து எடுத்து தோல் சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா இந்த சின்ன இந்த துருவல் வச்சு நல்லா வந்து துருவி வச்சுருக்கேன். சின்ன துருவலை துருவணும் அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, சாஃப்டாக. அடுத்து வந்து மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு 3 காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக பிடிக்கும் அப்படின்னா ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப மையாக அரைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ துருவி வச்சிருக்க பீட்ரூட் கூட இந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறேன். அடுத்து வந்து சிக்கன் கறி மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இந்த இஞ்சி பூண்டும் சிக்கன் கறி மசாலாவும் சேர்க்கறதுனால இது வந்து வெஜ்ஜுடைய டேஸ்டே இருக்காது, நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும், அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து. கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து இதில் அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா நம்ம கையால் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விடணும். உப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே இதில் வந்து சேர்க்க வேணாம். நீங்கள் வந்து இதில் நிறைய பேர் இருக்கீங்க, ஜாஸ்தியாக வந்து செய்யணும் அப்படின்னா பீட்ரூட் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவெல்லாம் நீங்கள் சரியாக செய்யுங்க, டபுள் மடங்கில், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட்டில் கொஞ்சம் தண்ணி பதம் வந்து இருக்கும் கண்டிப்பாக, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, நான் வந்து காமிக்கிறேன் பீட்ரூட்டில் இன்னுமே எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி தண்ணி விடுற அளவுக்கு கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போல் அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கையில் ஒரு அளவுக்கு எடுத்துட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ரவுண்டு வேணும் அப்படின்னா ரவுண்ட்லேயும், இல்லை சதுரமாக வேணும் அப்படின்னா சதுரமாகவும் எடுத்துக்கலாம். நான் வந்து சதுரமாக தான் எடுத்துக்க போகிறேன் இந்த பீட்ரூட் கட்லட் ஸ்நாக்ஸ்க்கு, இந்த ஷேப் தான் வந்து எடுத்திருக்கேன். இது போல் எல்லாத்தையுமே நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுனால சாலோ ஃப்ரை தான் வந்து பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஆயில் வச்சுட்டு அதில் தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நிறைய ஆயில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பீட்ரூட்டில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால ஆயில் வந்து நிறையவே குடிக்கும். அதனால் கொஞ்சமாக ஆயில் வச்சு நம்ம வந்து சாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்தி. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து தட்டி வச்சிட்டேன். இப்போ அடுப்பில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடானதும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்க எல்லா பீட்ரூட் கட்லட்டையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டதுக்கப்புறம் நம்ம அப்படியே விடக்கூடாது, இடையில இடையில நம்ம மாற்றி மாற்றி திருப்பி விடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி உள்ளேயுமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து வெந்திருக்கும். இல்லைனா ஒரே பக்கம் நம்ம அப்படியே வந்து ஃப்ரை பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பக்கமாக அப்படியே கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம போட்டதும் நம்ம கொஞ்ச நேரத்தில் சூடானதும் அப்பப்போ திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போது எல்லா பீட்ரூட் கட்லட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ரொம்பவே ஈஸியான பீட்ரூட் ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சாச்சு.
கண்டிப்பாக நீங்களும் இந்த பீட்ரூட் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும், சின்ன பிள்ளைங்க ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. நான் செஞ்சதுமே ஒரு பீஸ் வந்து சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து வெஜ்ஜுன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு நான்வெஜ் டேஸ்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கறி மசாலாவும் நம்ம சேர்த்துருக்கோம், சிக்கன் மசாலா, அதனால் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஸ்நாக்ஸ் வந்து. அதனால தான் நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த உங்கள் எல்லோருக்கும் ரொம்பவே நன்றி. எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்க உங்கள் எல்லோருக்கும் ரொம்பவே நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.